மாவட்டம் கெங்கவல்லி அருகே கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்டுள்ள வீரகனூர் கால்நடை சந்தையை திறக்க அனுமதிக்க வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வீரகனூரில் வாரந்தோறும் சனிக்கிழமை காலை கால்நடை சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்த கால்நடை சந்தையில் ஆடு மாடுகளை விற்கவும் வாங்கவும் உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வியாபாரிகள் வந்து செல்வார்கள். சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்று வந்த இந்த கால்நடை சந்தை கொரோனா ஊரடங்கால் கடந்த 6 மாதங்களாக மூடப்பட்டுள்ளது. இனிவரும் மாதங்களில் அடுத்தடுத்து பண்டிகை காலம் என்பதால் மூடப்பட்ட கால்நடை சந்தையை திறக்க விவசாயிகளும் வியாபாரிகளும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கால்நடை சந்தை இயங்குறதுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்கணும்னு நான் விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கிறேன்.